எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிசார். ஐ எம் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் யூடியூபர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு பிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீ என்னடா புதுசாக டெக் வீடியோலாம் போடுறேன்னு கேட்டால், இந்த வீடியோ நான் போடுறதுக்கு எனக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இவர் தான். இந்த பிசி வீடியோ மூலிமா ஒரு 2000 இன்கம் கிடச்சுன்னு வைங்க, அது மூலிமா என் வாழ்க்கை ஓடும். அதனால தான் இந்த வீடியோ. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்கே நோஃபல் அண்ட் ஷேக் பிவி. யாருன்னு தெரியலையா? என்னை பெற்றெடுத்தவங்க. இந்த பிசி வாங்கினக்கான காசு பெற்றவங்ககிட்ட கடனுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும். அதனால இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பீங் நிசருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா? Why do I need a PC? அதுக்கு மட்டும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என் மொபைலில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். மொபைல் எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்காது, எக்ஸ்போர்ட்டிங்க்கு அந்தளவுக்கு பெருசாக டைம் எடுத்துக்காது. சரி, நம்ம யூடியூப்கேண்டி ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லி செகண்ட் ஹேண்டாக டெல்லில் வந்து ஒரு லேப்டாப் வாங்கினேன். அதுதான் என்ன இன்ஸ்பிரான் 5600. இது வந்து ஒரு பழைய காலத்து லேப்டாப், பட் i7 கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற மாதிரி ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப் நான் வாங்கின புதுசில் பயங்கரமாக வச்சு செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த லேப்டாப்பில் தான் நான் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் கீபோர்டு ஒர்க் ஆகாது. இந்த கர்சர் நகர்த்தினீங்கன்னா 10 செகண்ட் கொடுத்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெண்டர் ஆங்கிளும் பிரேக் ஆயிருக்கு. பல டைம் ஹாஃப்ல ரெண்டரிங் ஸ்டாப் ஆயிரும். இந்த ஆடியோ ஜாக்ல நிறைய டைம் ஆடியோ ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகுதுன்னு பல பிரச்சனை இருக்கு. தென் இந்த லேப்டாப்போட ஒரு அமேசிங்கான ஃபேக்ட் என்ன, 10 minutes ஆஃப் பிரீமியர் ப்ரோ வீடியோ ரெண்டரா இருக்கு, இந்த லேப்டாப்ல 2 hours ஆகும். அப்படின்னா இதுக்கு பேர் லேப்டாப்பே கிடையாதுல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேப்டாப் நான் வச்சு செஞ்சிருக்கேன். இந்த லேப்டாப்ல 2011 பிரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம் பாத்துக்கிடுங்க. என்ன பாத்தா உனக்கு மாறி இருக்குல்ல. என்ன இந்த லேப்டாப் இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்து நான் ஏன் இன்னும் இந்த லேப்டாப் லவ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசி. This is my first love. இப்போ என்ன கஷ்டமா இருக்குன்னா, என்னால் அந்த பிசியை மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. பட் ஐ ஸ்டில் நீட் அ நியூ பிசி. ஒரு புது பிசி வாங்கணும்னு தக்க தகன்னு யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தான் அண்ணனோட என்ட்ரி. என்னோட இந்த பிசி நான் பில் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ஏடுடி சேனல் தான். ஐ நோ இப்போ ஏடுடி சேனல் சம்மந்தமான ஆளுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வைங்க, இவனுக்கு நம்ம எப்படா பிசி பில் பண்ணி கொடுத்தோம், ஒருவேளை நம்ம பேரில் வேற எவனே இவனுக்கு பிசி பில் பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும்னு எனக்கு தெரியுது. அதான் எனக்கு ஒன்றும் புரியலை, பேசாமல் ஆமான்ற வேண்டியதான். நந்தா ப்ரோ, நீங்கள் எனக்கு பிசி பில் பண்ணி தரல, பட் உங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்ட நாலேஜ் தான் இந்த பிசி பில் பண்ணியிருக்கேன். ஓ, நீ அப்படி வரியா? பட் ப்ரோ, நான் காண்டாக்ட் பண்ணலாம் நினச்சிக்காதீங்க. நான் பிசி வாங்கணும்னு நினச்சோம்னா ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணது ஏடுடி ஃபேக்டரி தான். பட் இந்த சிலிகான் சிப் ஷார்ட்டேஜ்னால நான் கேட்குற கிராஃபிக்ஸ் கார்டு அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா நந்தா ப்ரோ அவரோட எடிட்டருக்கே கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி தராமல் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டபுக்கே கிராஃபிக்ஸ் கார்டு தரல. ஸோ நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்சாலும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏடுடி ஃபேக்டரி இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொன்னாங்க. நீங்கள் ஜிபியூ இருக்கிற மாதிரி ப்ராசர் போகாமல் ஏபியூ இருக்கிற மாதிரி ப்ராசர் போங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிற மாதிரி ஒரு பிசி பில் பண்ணது ஆசை. அதனால தான் லோக்கலாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் மண்டை காஞ்சி வீட்டில் உட்காந்துருக்கும் போது தான் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலிமா ஒரு கடை கிடச்சிது. அந்த கடை தான் அந்த கடைக்காரர்கிட்ட, அண்ணன் பில் அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுங்கள், நான் ஒரு யூடியூபர் வீடியோலாம் போடுவேன், உங்களை மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் அவர் ஒத்துக்க முடியாது, இதுதான் ஃபைனல் ரேட்னு சொல்லிட்டாரு. தப்பு பண்ணிட்டு சிங்காரம், தப்பு பண்ணிட்டு. எனக்கு அவரோட கடைக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதனால தான் வன்மத்தை காமிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏன் மாமா நெஞ்சில் ஒரு வன்மத்தை சாலஞ்சிட்ருக்கீங்க? வன்மம் இல்லை ரோசம். என்னென்ன கவலைப்படுறீங்களா? நான் பண்ணதில் ஏதாவது வன்மம் தெரியுதா? நான் நல்லவனே, அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் இந்த கம்ப்யூட்டர் வந்து எங்கே பில் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வேமார்க் கம்ப்யூட்டர்ஸ் காந்திபுரம் கோயம்புத்தூரில். இருந்தாலும் ஒரு 2000 கம்மி பண்ணியிருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நல்லவன்தான். சில நேரத்தில் நம்மளை ஆஃப் பண்ணிப்பிடாப்பா. ஒரு பிசி பில் பண்ணுறதுல 2 முக்கியமான ஸ்டெப் இருக்குது. எந்த ஸ்பெக்ஸில் பில்டு பண்ண போகிறோம், இன்னொன்று எந்த கடையில் பில்டு பண்ண போகிறோம். நம்ம என்ன கடையில் பில்ட் பண்ண போகிறோம் லாக் பண்ணிட்டோம், அப்போ மிச்சம் இருக்குது ஸ்பெக்ஸ் தான். ஒரு பிசியோட ஸ்பெக்ல முக்கியமான விஷயம் அந்த பிசியில் இருக்கிற ப்ராசஸர். நம்ம ஆதி காலத்துலேருந்து கேட்டிருக்கிற இன்டெல் ப்ராசர் வாங்கலாமா, இல்லை இப்போ ரீசெண்டாக நான் கேட்டிருக்க ரைசன் ப்ராசர் வாங்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம். பட் எல்லாருமே ரைசன் வாங்க, பர்ஃபார்மன்ஸுக்கு ரைசன் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி மண்டை கழுவுனதுனால நானும் ரைசனுக்கே போயிட்டேன். நான் போட்ட ப்ராசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AMD ரைசன் 5 5600X. கடைக்காரர் சொன்னார் இந்த ப்ராசர் ஓடாது, பறக்கும்னு. வீடியோ கடைசியில் பார்ப்போம் எப்படி பறக்குதுன்னு. தென் மதர் போர்டுக்கு வந்து நான் அசூஸோட ப்ரைம் B550MAங்கிற மதர் போர்டுக்கு போயிருக்கேன். இந்த மதர் போர்டில் வைஃபை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸ்டில் இந்த மதர் போர்டு நான் ஏன் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, இந்த மதர் போர்டில் 4 RAM போடுற ஸ்லாட் இருக்குது, அப்புறம் 2 NVMe SSD போடுற ஸ்லாட்டும் இருக்குது. தென் நான் இப்போ வாங்கியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு வரையும் இனி ஃபியூச்சர் கிராஃபிக்ஸ் கார்டும் அப்கிரேட் பண்ணலாம். நான் இன்டர்நெட் கனெக்ஷன் லேனில் தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த பிசி வெளியே எங்கேயும் எடுத்துகிட்டும் போக முடியாது. 500 செலவு பண்ணால் எக்ஸ்டர்னலாக வைஃபை அடாப்டரும் மாட்டிக்கலாம். ஸோ சீப் அண்ட் பெட்டர் ஆப்ஷன் இந்த மதர் போர்டு தான். ஸ்டோரேஜ் நான் ப்ரைமரி ஸ்டோரேஜாக 500 GB சாம்சங்கோட 980 NVMe SSDக்கு போயிருக்கேன். அது மட்டும் இல்லை, ஃபைல் ஸ்டோரேஜுக்கு 2 TB ஹார்ட் டிஸ்க்கும் போயிருக்கேன். ரேம் வந்து நான் கிராஸரோட 2 8 GB ரேம் போட்டிருக்கேன், ஒட்டுமொத்தமாக 16 GB. நான் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மைல்டு கேமிங் அண்ட் எடிட்டிங் ஒர்க்கு 16 GB ரேம்பே பெருசு. இதுக்கெல்லாம் பவர் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு SMPS வேணுமா இல்லையா? அதனால கூலர் மாஸ்டரோட 550 230 W SSD போயிருக்கேன். எனக்கு இந்த SMPS பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது, அந்த கடைக்காரர் சொன்னார் போட்டேன். ஸோ தட் இஸ் மை பிசி பில்டு. எப்படி இருக்கு மாசா இருக்கா? இல்லை
ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, அதான் கிராஃபிக்ஸ் கார்டு. எடிட்டிங்கு, டிசைனிங்கு, கேமிங் ஒர்க் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து ரொம்ப மஸ்ட்டு. பட் சிலிக்கான் சிப் ஷார்ட்டேஜ், பிட்காயின் மைனிங்னால 13,000 வித்துட்டு இருந்த கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ 25,000 வித்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2x அதிகமாக இருக்கு. பல பேரோட ரிவ்யூ சஜஷன் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிற பட்ஜெட் வச்சு கடைசியில் என்ட்ரி கொடுத்து தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு. அசூஸோட என்விடியா G4 1650 GTX 4GB GDDR6 என்னோட ஒர்க்கு இந்த கிராபிக்ஸ் கார்டு கொஞ்சம் அதிகம் தான், 1050 போயிருக்கலாம், ஒரு 6,000-7,000 கம்மியா வந்திருக்கும். பட் பிசி பில் பண்றது ஆயிடுச்சு, ஏன் ரொம்ப லோவா போனா ஓரளவுக்கு மாடரேட்டா போலான்னு இந்த கிராபிக்ஸ் கார்டுக்கு போயிருக்கேன். நான் வாங்கியிருக்க பிசியோட இன்டர்னல் ஸ்பெக் எல்லாம் பாத்திருக்கீங்க, பட் எக்ஸ்டர்னலா அதோட லுக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கேபினட் சூஸ் பண்ணும் போது எனக்கு முக்கியமா தெரிஞ்ச ஒரே விஷயம், அந்த கேபினட்ல 6GB இருக்க கூடாது. சீரியல் செட் வேணா திருவிழாக்கு போய் பார்க்கலாம், வீட்டுக்குள்ள வேணா சீரியல் செட் பண்ணலாம். எனக்கு இந்த 6GB ஃபேன் இந்த 8GB பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. பட் சோக என்னன்னா, 6GB கிரேஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால எல்லா கேபினட்லயும் 6GB இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்லீக்கா ஏஸ்தெட்டிக்கா போகணும்னா கேபினட்டோட பட்ஜெட் மட்டும் 10,000 போயிது, எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. சோ சிப்ட்ரானிக்ஸோட MX3 கேபினட் போயிருக்கேன். இந்த கேபினட்ல ஒரே ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் 6GB லைட் மட்டும் இருக்கு, மத்தபடி கசகசன்ட்டு இல்ல. அதுவும் ஒரு மாதிரி அழகா தான் இருக்கு. நான் சிங்கிள் கலர் ரெட் கலர்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். சிபிஓட செட்டப் கம்ப்ளீட்டட். இப்போதைக்கு மிச்சம் இருக்குது சவுண்ட் சிஸ்டம், கீபோர்டு, மவுஸ், அப்புறம் மானிட்டர். இப்போதைக்கு எங்கிட்ட ஒரு பெரிய சவுண்ட் சிஸ்டம் இல்ல, ஒரு சவுண்ட் பார் அண்ட் ஹெட்போன் இருக்கு, அதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். கீபோர்டு வந்து ரெட் கியரோட ஒரு பேசிக் கீபோர்டு, மவுஸ் அதே மாதிரி ஒரு பேசிக் கேமிங் மவுஸ். கீபோர்டு மவுஸ்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் மானிட்டர்ல நோ காம்ப்ரமைஸ். HP-ஓட X27 165Hz கேமிங் மானிட்டர். என்ன தெரிகிறது, 27-inch ஃபுல் HD மானிட்டர் தான். பட் என்னோட ஒர்க் இது ரொம்ப அதிகம், என்னோட பழைய மானிட்டருக்கும் இதுக்கும் கம்பாரிசனே போட முடியாது, அந்த அளவுக்கு பிரைட்னஸ் அண்ட் குவாலிட்டியில் டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, 165Hz இருக்கு, கேமிங் எல்லாம் பிரிச்சு மேலாம். நீங்களே பாருங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசியே ஆகணும். எனக்கு இந்த பெஞ்ச் மார்க்கெல்லாம் செக் பண்ண தெரியுது, ஆனால் என்னோட யூசபிலிட்டிக்கு ப்ரீமியர் ப்ரோ செக் பண்ணலாம். டைம் லைட் செக் கிளியர், எந்த ஒரு லேங் இல்லாமல் ஃபுல் HD கிளிப்ஸ் ப்ளே ஆகுது. தென் ரெண்டரிங் அண்ட் எக்ஸ்போர்ட், என்னோட யூஷுவல் எக்ஸ்போர்ட் செட்டிங்கில் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணதிலே பெரிய வீடியோ தான், கிட்டத்தட்ட 15 minutes இருக்கு. இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆச்சு. ரெண்டு பேரா மாமி? நான் என்னோட புது பிசி இப்படி புகழ்ந்து பேசுறதுனால நீங்கள் என்னோட பழைய பிசி இலக்காரமாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்னதான் ஸ்பீடெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் பிசியானு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குதுங்க. ஏன்னா என்னோட முதல் கம்ப்யூட்டரே நான் வாங்கினது என்னோட 23 வயசில், 2020 பிப்ரவரி மாதத்தில் என்னோட முதல் கம்ப்யூட்டரே வாங்கியிருக்கேன். அதோட அப்கிரேட் தான் இந்த கம்ப்யூட்டர். இது என்னால் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது, என் பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். என்னால் இந்த கம்ப்யூட்டர் வாங்க முடியும், இதுக்கு மேலே வேற ஒரு இனி ஒரு கேமரா கூட வாங்க முடியும். அந்த புஷ் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, நான் அந்தளவுக்கு பெருசாக வீடியோ போடாட்டி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். This is how I build my dream PC. Varatta.